பாறை உண்மையாலுமே இந்த சரிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் பாருங்க குடியிருக்காங்க வீடு கட்டி எப்படி இவங்கெல்லாம் இங்கே பயம் இல்லாமல் இருக்காங்கன்னு தாங்க தெரில. இங்கே பாருங்க மோப்பனாயெல்லாம் வச்சு சர்ச் பண்ணுறாங்க பாம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. டிடெக்டர் வச்சு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்னு செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கங்க. நிஜமாலுமே ரொம்ப ஹை பாதுகாப்பு செக்யூரிட்டி இடம் செம்ம அளவு 101 கிலோமீட்டர் இருக்கு கரெக்டாக. நம்ம அசால்ட்டாக வந்துட்டோம் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உண்மையாலுமே அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப். ஹாய் வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காஷ்மீர் போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க காஷ்மீர் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். எங்களோட சிம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட சிம்முமே ஒர்க் ஆகலை. ஆமாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எங்கள் ரெண்டு பேரோட சிம்முமே ஒர்க் ஆகலை. அதனால இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு புது சிம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்பா எல்லாம் இந்த ரோட்ல நிக்கா
ஒரு ஜாலியான ரிஸ்க்னு சொல்லிக்கோங்களேன். அட்வென்ச்சர், அட்வென்ச்சரான ஒரு ரைடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக காஷ்மீர் வாங்க. இது வந்துட்டு தாவி பிரிட்ஜ். தாவி தாவி போகுமான்னு கேட்குறீங்க. இந்த பிரிட்ஜ் பேரே வந்துட்டு தாவி பிரிட்ஜ். கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீரோட தலைநகர் ஸ்ரீநகருக்கு நாம் இன்னும் 222 கிலோமீட்டர் போகணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு போக முடியாது. ஸோ இன்னைக்கு இடையில ஏதாவது ஒரு கிராமத்தில் ஸ்டே பண்ணிட்டு, இது ஃபுல்லாகவே ஹில்ஸு, அதனால 100 கிலோமீட்டர் எங்களுக்கு 4 மணி நேரம் காமிச்சிச்சு. இப்போ 222 கிலோமீட்டர் 6 மணி நேரம் காமிக்கிறாங்க. கிட்ட பார்த்தா ரொம்ப பெரிய கழுகு. ஓகே, இப்போ ஸ்ரீநகர் அந்த செக் போஸ்டில் ஸ்டாப் பண்ணாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் நாங்கள் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு விட்டுட்டாங்க. கண்டினியூஸாக போயிட்டே இருக்கோங்க. எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குது பாருங்கண்ணா.
உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம வந்த டனல் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த டனல், அடுத்த நோ டனல் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஷெனாய் நசிரி டனல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஆச்சோ 7 நிமிஷத்துக்கு மேல நாங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க கிராஸ் பண்ணதுல மிகப்பெரிய டனலுங்க அது. செம்மையா இருந்துச்சு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்களேன் எப்படி மொரட்டுத்தனமா இருக்கு, பாதையே இல்லாம. அப்பா மறண்டு போயிருக்குங்க எல்லாமே. ஒரு பெரிய டிராபிக் ஜாம் ஆயிருச்சு, அதனால எல்லா வண்டிகளும் தேக்கி வச்சுட்டாங்க. எங்களுக்கும் அது தங்கறதுக்கு சேஃப்டியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி அடுத்து ஏதாவது கிராமம் வந்துடும் இல்லைனா பெட்ரோல் பங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே அதான் உண்மையாலுமே இருட்டாக இருக்கிறங்காட்டி டிரைவிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த லாரி பின்னாடியே போயிட்டு இருக்கோம், வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடை வந்து இப்போ 8 மணி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நடு காட்டுக்குள்ளே நம்ம மட்டும் தனியாக தான் நிற்கணும். அதனால் ஒன்று ஊர் வரணும் இல்லைனா பெட்ரோல் பங்க் வரணும், ரொம்ப முடியல. இன்னாலுமே பயமாக இருக்குது, இந்த பாதையை பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த பக்கம் அதில் பாதாளங்க, அதனால தான் பயப்படுறதுக்கு காரணமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி மலை, கீழே அதில் பாதாளமாக இருக்குது. ஊர் வந்துருச்சு அப்பாடா, தேங்க்யூ சார். நைட்டு நாங்கள் நிறுத்தின இடத்த பார்க்குறீங்களா? அப்படியே மேலே ஜூம் பண்ணுறேன், ஐஸ் கட்டி மலை எல்லாரும் பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஐஸ் வெள்ளிகிரி மலை, மேலே வெள்ளை கலரில் தெரியறதெல்லாம் பனி, வெளிச்சத்துக்கு அப்படி நல்லா தெரியுது. இவ்வளோ கிட்ட இருக்கோம், காரில் தங்கி இருக்கிறோம், நைட்டு எவ்வளோ பனி பெஞ்சிருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள் நம்ம காரு. ரொம்ப கொழுப்பு தான் எனக்கு. நைட்டு ஊர் அடங்கினதுக்கப்புறம் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, என்னன்னு அப்புறம் யோசிக்கும் போது இது கண்டிப்பாக ஏதோ தண்ணியோட சவுண்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது, போங்க இந்த பக்கத்தில் நிறுத்தினதுக்கு பக்கத்தில் ஒரு அருவி அப்படியே மேலே இருந்து வருது. பாருங்க மலையிலிருந்து ஒரு லேடி வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போகிறதுக்கு நடந்து வராங்க, தெரியுறாங்களா எப்படி ஜூம் பண்ண? அந்த அளவுக்கு நம்ம கேமரா இருக்காது, சூப்பர். அவங்க பாருங்க மலையிலிருந்து இறங்கி நடந்து வந்து இப்போ ஒரு பாதை வருது பார்த்தீங்களா, இந்த பாதை வழியே இறங்கி வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க. எப்பா இங்க பாரு எவ்வளவு பெரிய பாறை. உண்மையாலுமே இந்த ரோட்ல வந்துட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. பாருங்களேன் இந்த பக்கம் எவ்வளவு பெரிய அதல பாதாளம் பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். வெரி குட் மார்னிங் ஆல், இப்பதான் குட் மார்னிங். காஷ்மீர் போயிட்டு இருக்கோம், ஸ்ரீநகர். இங்க
பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வண்டி போயிட்டே இருக்கு எப்பயுமே, பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம குளிருங்க, காலையில் எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ நடுங்குது பாருங்க. பள்ளம் இந்த பள்ளத்துக்கு கீழே வந்துட்டு ஆறு ஓடிட்டுருக்கு. இந்த சரிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் பாருங்கள் குடியிருக்காங்க வீடு கட்டி. எப்படி இவங்கெல்லாம் இங்கே பயம் இல்லாமல் இருக்காங்கன்னு தாங்க தெரியல. உண்மையாலுமேங்க, நம்ம ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு தேவதை முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த முன்னாடி எங்களுக்கு இந்த பனிமலை தெரிஞ்சது, மறைவுல இருந்து லைட்டா வெளியே வந்தோடனே அப்பா அப்படின்னு இருந்துச்சு. பாருங்களா எவ்வளோ அழகா இருக்கு. கிட்ட போனா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், கண்டிப்பா கிட்ட போய் இவங்க எல்லாருக்கும் காமிக்கிறோம். பாதை பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஓட்டணும், ஏன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ரோடு இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க.